ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நோன் அன்னோன் ரைடர் ராதேஷ். ஸோ எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாகு. ஸோ என்ன வ்ளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து ஒரு சின்ன ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, ஹிடன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு, பல்லாவரம் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே ஒரு இந்த ஒரு ஐடியா. ஏ, ஃபோனு ஃபோன் இருக்கா? ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நம்ம கூட வந்து யார் யாரெல்லாம் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடி ஓனர் ஆல்வின் மைக்கேல், அப்புறம் வந்து நம்ம R15 ஓனர் புவனேஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தினேஷ், அவங்களும் வராங்க. ஸோ மொத்தமாக அண்ட் நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜோ உட்காந்துட்ருக்கான். ஸோ மொத்தமாக வந்து 5 பேர் வராங்கன்னு நினைக்கிறேன், மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. ஸோ நம்ம 5 பேரும் போயிட்டு வரப்போகிறோம். அண்ட் அந்த பிளேஸில் போயிட்டு நான் செம்ம சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட்டு விட்றேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஷூட்ஸ் அதெல்லாம் போடலாம். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 4 மணி. நம்மளுக்கு வந்து அங்கே ரொம்ப யார், ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் பிளான். ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சு. பேஸ் வந்துட்டுருக்கோன்னு சொல்லு. ஸோ அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டானுங்க, என்னடா வரலன்னு. 4:02 தான் ஆகுது, அதுக்குள்ளே ஃபோன் பண்ணிட்டானு. ஆக்சுவலாக 6 பேர் தான் போகிறதா பிளானு, பட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் வந்து இந்த ஆஸ்வின் பையன் வந்து வரலன்னு சொல்லிட்டான். அவனை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆஸ்வின் பையன் வந்து வரலன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால தான் அண்ட் பார்த்தீங்களா, நான் கையில் வந்து க்ளவுஸே போடலை. ஏன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுஸ் வந்து ஒரு நாள் RC 200 இருக்கு இல்லையா. ஸோ RC 200 வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ரிவ்யூ பண்ணிட்டு கிளம்பும் போது செம்ம மழை. நான் வந்து மலையில் வந்து க்ளவுஸ் போடலன்னு வைங்களேன், வழுக்கும். இந்த டெக்ஸ்சர்லாம் வந்து சரியாகவே இருக்காது, இதோட டெக்ஸ்சர் வந்து சரியாகவே இருக்காது, ஒரு மாதிரி வழுக்கும். ஸோ மலையிலலாம் அதனால் நான் வந்து க்ளவுஸ் போட்டே ஓட்டு வந்தேன் பாருங்கள். அதை துவைச்சி காய போட்டாச்சு, அப்போயும் வந்து அதில் வந்து அந்த ஒரு ஃபங்கஸ் நாத்தம் வந்துட்டுனே இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இதை போடலை. ஸோ மற்றபடி நான் ஹெல்மெட்லாம் போட்டு தான் இருக்கேன், அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் கியர்ட் அப்பாக தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆனோன்னு. ஸோ நம்ம சேனல் வந்து கடைசியாக மானிட்டைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும் போதே நீங்கள் வந்து ஆட் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், ஸோ ஒரு எனக்கு ஒரு குட் நியூஸ், உங்களுக்கு வந்து ஆடு பார்க்குறது வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் பஞ்சுவாலிட்டியை, எப்படி நம்ம பஞ்சுவாலிட்டி வெயிட்டு. ஸோ நம்ம ஆல்வின் புவனேஷ் இது வந்து நம்ம அவனோட R15 அண்டு நம்மளால் இன்னொருத்த வந்து வருவான். ஸோ எல்லாருமே சேர்ந்து அப்படியே போக வேண்டியதான். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் திரும்பி வந்து வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ பாருங்களேன், இப்போது அடுத்த ஒரு 2-3 செகண்டில் வந்துடுவேன். எஸ், ஸோ கைஸ் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டேன், நான் சொன்னால் அந்த மாதிரி வந்துடுவேன். ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டானுங்க, இப்போ நம்ம தான் கிளம்பணும். ஆக்சுவலாக ரூட் வந்து யாருக்குமே தெரியாது, ஃபோனை பார்த்தா போக போகிறோம். டேய் பாரா, ஃபோனை போட்டானா உள்ளே ஓடிச்சான். ஐயோ ஐயோ, பேண்ட்டில் இந்த அதனது பேக்கெட்டு கிழிஞ்சிருக்கு போல், அதான் உள்ளே ஓடிச்சு. இந்த முடி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க, அதனால் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஐயோ போயிட்டானுங்க. மைக்கை செட் பண்ணிட்டு விண்ட்ஷீல்டை போட்டுட்டு, அண்ட் அது வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து தாம்பரத்துலேருந்து சொல்கிறேன், தாம்பரத்துலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத ட்ரிப்பு செட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் யாருமே ரேஷ் டிரைவ் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப சேஃபாக தான் போயிட்டுருக்கோம், பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். நான் அங்கேருந்து வரும்போது கூட ரேஷ் டிரைவ்லாம் பண்ண மாட்டேன். ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது தப்பு இல்லைங்க, ரேஷ் டிரைவ் பண்ணுறது தான் தப்பு. சிக்னல் பார்த்தீங்களா, நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க, எப்படி நின்ட்டோம். லைன் அப்போ பாருங்க, டடக் டடக் டடக். அது பக்கத்தில் பேஷன் ப்ரோ, வாவ், அந்த மாதிரி வண்டியில் இன்னும் வரல உலகத்துக்கு.
இந்த வண்டி தாங்க நான் ரிவ்யூ போடலாம்னு நினச்சேன்னா கடைசியில் பார்த்தா அதில் ஏதோ எரர் வந்துச்சு. ஸோ எடிட் பண்ணேன், அப்புறமா அது ரெண்டரை ஆக மாட்டேங்குது, செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்பி வந்து போயிட்டு நான் போட்டு விட்றேன், ஓகேவா? ஸோ கைஸ், ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து ஒரே இடத்துல நின்ட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வழி தெரியாமல், அப்புறமா தான் வழி வந்து ரீரூட்டிங் காமிச்சு அப்புறமா ஒரு கரெக்டான ஒரு வழி வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம். அதுவும் கரெக்டான எங்களுக்கு இது வரைக்கும் தெரில. ஸோ பார்ப்போம், போவோம், நம்ம எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போவோம். எப்போயாவது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி இடத்துக்கு எங்கேயாவது அப்படியே கண்ணை மூட்டு ஓட்டுங்க பைக்கை, சரியா? கண்ணை மூட்டு உங்கள் இருக்க எங்கே போய் எப்படி ஃபீல் பண்ண முடியுமோ அப்படி போய் ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அந்த லோன்லினஸ்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த லோன்லினஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எப்போ வேணால் போய் எங்கே வேணால் போய் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போயிட்டு நின்று ஃபீல் பண்ணிட்டு வரலாங்க, ஓகேயா? இன்னும் நான் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன், ஐயையோ உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுவாங்களே. பரவாயில்ல, நம்ம எப்படியோ அப்படியே காமிப்போம். ஓகே, நின்றுவோம் நின்றுவோம் நின்று 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 தலை, நம்ம அங்கே நிற்கணும். போலீஸ் வந்து தனித்துவமாக பிடிச்சிட்டு போயிடும். அங்கே பேர் முன்னாடியே பெட்ரோல் வண்டி, பின்னாடி அவங்க ஹார்ன் அடிச்சா தான் தெரியும் இங்கே எங்கே இருக்கு. போடா போடா போடா, ரொம்ப முன்னாடி வந்து நின்ட்டோம். அதுக்கப்புறம் வேறு பெருமையாக நாங்கள் சிக்னலுக்கெல்லாம் மதிப்போம் அப்படின்னு. ஆ, ஒரு நாள் ஒரு விளாக் போடணுங்க, ஒபேயிங் ஆல் தி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளாக். எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், 40 தானே போட்டிருக்கு, ஆனால் நம்ம பாருங்கள் 88 போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் யார் யார் எப்படி எப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஆசை, அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு விளாக் ஒன்று போடலான்னு இருக்கேன். ஐயோ, பேரிகார்டு கண்ட இடத்துல பேரிகார்டு, பார்க்குற இடத்துலலாம் பேரிகார்டு. ஐயோ ஐயோ, போலீஸ் பிடிச்சிருவான்னு நினச்சேன், லைனாக 3 வண்டியா? ஸோ போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க, சாரி நான் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டேன், பிடிச்சிருவாங்கன்னு வந்து கொஞ்சம் பயந்துட்டேன். நல்ல போலீஸும் இருக்காங்க, அதுக்குன்னு இவரை கெட்டவர் சொல்ல, இவரும் நல்ல போலீஸ் தான், ஏன்னா நம்மளை விட்டார்ல. பிடிச்சி கேட்டிருந்தாலும் ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த இடத்துலலாம் கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து லொக்கேஷனுக்கு பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த பிளாக் வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ பை பை கைஸ், நான் வந்து லொக்கேஷனுக்கு இதுவும் சேம் அதே மாதிரி தான் பாருங்கள், 3-4 செகண்டில் நான் போயிடுவேன். நான் அந்த லேக் எப்படிண்ணா போகிறது, அந்த லேக் எப்படி போகிறது, அந்த லேக் ஒன்று இருக்குல்லங்க சுத்தம் அங்கே லேக் இருக்குல்லண்ணா, ஆ அது எப்படி நான் போகிறது அங்கே தெரியா? லேக் நாங்கள் அந்த ஒரு ஏரி ஒன்று இருக்குல்ல, ஆ ஆ ஓகே, அப்படியா? ஆ இது இது இங்கேருந்து போகும்போது 2nd லெஃப்டா? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த மாதிரி கேட்டால் தான் தெரியும், சும்மா நின்றுட்டு தெரில நிற்கிறானுங்க. ஐயோ, நம்மளை வேறு சூடு ஏற்றி விட்டு, இல்லை ஒன்றும் இல்லை, இந்த பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்கள் புவனேஷ், இவன் தான் பெரிய ஆள். ஸ்ட்ரெயிட்டாக போ, அவனுக்கு வழி பார்க்க தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக போடா, யாருக்கும் தெரியாதுன்றான். யாருக்கும் தெரியாதுன்னா நாங்கள் எப்படி போக முடியும்? ஐயோ ஐயோ, தம்பி இப்படி போகலாமா போகலாமா? ஆ வாடா வாடா வாடா,
ஐயோ தேங்க்ஸ்ரா தம்பி, ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஓகேடா ஓகேடா, சூப், தேங்க்ஸ்ரா தம்பி, தேங்க்ஸ்ரா. ஐயோ 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 ஐயோ, ஓகே வண்டி போகும் தான் நினைக்கிறேன். தலை வண்டி போகுமா? தேங்க்ஸ் தா. ஓகே, ஸோ அப்படியே ஒரு ஆஃப் ரோடிங். ஐயோ ஐயோ, நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணாடியே போதா? அப்படியா? ஆ, அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்ட முடியுமா? ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் தூரம் போவோம், பட் அதுக்கப்புறம் வந்து ஏய் இறங்கிறியாடா, ஏய் சிங்கிளாகவே வாங்கடா, இறங்கிடு இறங்கிடு இறங்கி நடந்துவோ. ஓகே, ஸோ வந்து ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் தான் இது, பட் இருந்தாலும் போகலாம். ஓப்பா ஓயோ வா, ஓப்பா டமால் டுமில்னு சத்தம். ஐயோ சத்தம்லாம் டமால் டுமில்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. கொய்யால ஸோ இதுதான் வந்து அந்த இடம் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டிட்டோம்னா, ஏய் அது மேலே போகணும்டா நம்ம. ஏய் இல்லைடா, இப்படி ஏற முடியாது, நம்ம அந்த வழியாக அப்படியே சுற்றி திரும்பி மேலே வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடமும் சூப்பராக தான் இருக்குது, பட் ஆனால் மேலே போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வண்டி எல்லாமே அங்கே நிற்கிது. ஸோ எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அப்படியே நின்றுட்டு. ஸோ அந்த அந்த பைப்லாம் போகுது தெரியுமா, அதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா மோட்டர், இங்கேருந்து தண்ணி அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ தண்ணி பஞ்சம் வந்து இங்கே இருக்காது, வேறு லெவலுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இருங்க நான் கோப்ரோ சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் மாதிரி எதாவது காமிக்கவா? ஓகே, ஸோ சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 3, 2, 1 சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கும், அண்டு வேறு லெவலில் எடிட் பண்ணி போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் நீங்கள் பாருங்களேன், அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கு, எங்கே போகுதுன்னு தெரில. ஸோ
ஒரு செகண்ட் இருங்க. ஸோ கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இடத்த. சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் இந்த இடம் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இடத்துலோட வழி அதெல்லாம் எதுவுமே தெரியாதனால என்னவோ தெரில, இந்த இடத்த வந்து ரசிக்கிறதுல வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதாவது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த இடம் வந்து எப்படி என்ன எதுன்னு தெரிஞ்சிருது. அண்ட் ஏன்னா நிறைய ஆங்கிள்லேயும் வந்து ஷூட் பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மோஸ்ட்டாக மேலே இருந்தே பார்க்குற மாதிரி இருக்கா. ஸோ நான் எப்படி எடுத்தாலுமே மேலே இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான். பட்டு இடம் வந்து கேட்டிங்கன்னா, நம்ம அதாவது தாம்பரத்துலேருந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு 12 to 15 kilometers தான் வரும். ஸோ வந்து நீங்கள் ஜாலியாக வந்து பீஸ் அவுட் பண்ணிட்டு போகலாம். ஏதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். அண்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பிளேஸு. And hope you guys like the video. வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் எதுவும் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வாடா இங்கே போகலாம் அப்படின்னு அவங்களை கூப்பிடுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலில் வந்து நிறைய நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அண்டு தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கேட்டுட்டுருக்கீங்க, என்கிட்ட டவுட்ஸு அண்ட் நிறைய பேர் வந்து ஆர்ஆர்டிட்டன் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை தொட்டு என்னை தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணி என்கிட்ட இருக்க க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கலாம். ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு இருக்க க்வெஸ்சன்ஸை கேட்டாலும் போதும். நான் என்னோடய ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்து நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ எஸ் கைஸ், ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு ப்ளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், த நோன் அன்னோன் ரைடர் மீ. எஸ் கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து நல்லா இருந்தது டே, நல்லா இருந்தது. ஸோ அர்லி மார்னிங் வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதாவது செம்ம ஒரு ஜில்லுன்னு இருந்திருக்கும் மார்னிங்னா. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஸோ மேபி அதனாலேயே ஒன்றுமோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இடத்து மேலே வந்து 100% இல்லை, ஒரு 90% முட்டி இருப்பங்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஸோ கைஸ், நீங்கள் போடுற லைக்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஆமாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு வந்து என்னென்ன குறைலாம் இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அதை கன்சிடர் பண்ணி குவாலிட்டியிலையோ இல்லை எதுலேயோ நான் வந்து உங்களுக்கு அதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக காமிக்கிறேன். ஸோ பாய் பாய் கைஸ், சி யூ சி யூ சி யூ சி யூ பாய் பாய்.